Peppers Entertainment Television. Turn on the heat. Hi viewers, welcome and welcome to Stir Fry. நான் உங்கள் ராகேஷ். நம்ம ஸ்டர் ஃப்ரை ஷோல வார வாரம் ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அங்கே இருக்க ஃபுட் வெரைட்டிஸ் அங்கே இருக்க குசின் சிஸ்டம்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வருஷம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பாரிஸ் கார்னரில் இருக்க அஞ்சப்பருக்கு தான் வந்திருக்கோம். பாரிஸ் கார்னர் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸான ஒரு ஏரியா. 24/7 இங்கே வந்து பீப்புள் க்ரௌட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி ஏரியாவில் தான் இந்த அஞ்சப்பர் ரெஸ்டாரண்ட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இந்த அஞ்சப்பர் ரெஸ்டாரண்ட்டில் இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி ஃபுட் வெரைட்டிஸ்லாம் பண்ணி தராங்க, எப்படிலாம் பண்ணி தராங்கன்னு பார்க்கலாமா, வாங்க. முக்கியமான அந்த கேஸ் விஷயமா வரவங்கலாம் நிறைய வருவாங்க. அந்த அப்படியே கேஸ் படி சின்ன சாப்பிடுவாங்க. ஓகே, என்னென்ன மாதிரி ஃபுட் வெரைட்டிஸ்லாம் நீங்க பண்றீங்க சார்? இங்க சைனீஸ், தந்தூரி, செட்டிநாடு. செட்டிநாடு தான் நாங்க ஃபேமஸ். ஓகே, அதனால செட்டிநாடு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அப்புறம் சைனீஸ், தந்தூரி எல்லாமே கான்டினென்டல் எல்லாமே பண்றோம். ஓகே, சோ செட்டிநாடு தான் முக்கியமான இது. செட்டிநாடு தான் நீங்க ஃபோக்கஸ் பண்றது, செட்டிநாடு. பட் ஆல்சோ மல்டி குசினால எல்லாமே பண்றீங்க. எல்லாமே. இங்க என்ன மாதிரி டிஷ்லாம் ஃபேமஸ் சார்? இங்க வந்து புக்கட் ஃபிஷ்னு ஒரு ஐட்டம் ஃபேமஸ் இருக்கு. ஓகே, நம்ம கானாடு காத்தான் பெப்பர் சிக்கன். அது கானாடு காத்தான் பெப்பர் சிக்கன். ஆமா. ஓகே, அப்புறம் ஹரபரா கபாப்னு சொல்லிட்டு ஒண்ணு. ஹரபரா கபாப். ஆமா, காரிக்குடி மட்டன் வறுத்த கறின்னு ஒண்ணு இருக்கு, நல்லா ஸ்பைசியா இருக்கும். பேப்பர் போட்டு எங்க ஸ்டைல்ல, நல்லா செட்டிநாடு ஸ்டைல்ல பண்ணிருப்போம். சாப்பிட்டு பாருங்க, அதுக்கப்புறம் தெரியும் உங்களுடைய டேஸ்ட். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து புக்கட் ஃபிஷ் இருந்தா இருக்கு. புக்கட் ஃபிஷ் தான் இருக்கு. ஓகே, புக்கட் ஃபிஷ் அப்படினா என்ன, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. புக்கட் ஃபிஷ் ஆக்சுவலி வந்து போன்லெஸ் ஃபிஷ். அது மீன். ஓகே, அந்த மீன் வந்துட்டு பாயில் பண்ணிட்டு அது மேல சாசி ஸ்டஃபிங் ஃபிஷ் பண்றீங்க. இருக்கு வஞ்சரம் ஃபிஷ். பாருங்க, வஞ்சரம் மீன். வஞ்சரம் மீன் வந்து நார்மலா வந்து அத வந்து போன்லெஸ், அத போன் இல்லாம எடுத்துட்டு. ஓகே, அத பாயில் பண்ணிட்டு அதல இருந்து ஸ்டஃபிங் கொடுத்து மேல சாசி டாப்பிங் பண்ணி உங்களுக்கு சர்வ் பண்ணுவாங்க. பாயில் பண்ணி நீங்க வஞ்சரம் மீன். ஓகே, அது வந்து புக்கட் அப்படிங்கற அந்த எக்ஸாக்ட் அந்த அதுக்கான புக்கட்ங்கறது அந்த மசாலா, அந்த சேக்கற அந்த மசாலாவுடைய ஸ்டைல் அது. புக்கட் ஃபிஷ் அதாவது பேரே சூப்பரா இருக்கல. இந்த புக்கட் ஃபிஷ் எப்பலாம் செய்றாங்க, என்னென்ன ஆட் பண்றாங்க அப்படி கிச்சன்ல போய் பார்க்கலாமா? வாங்க. கண்டிப்பா. அதிகமா டேஸ்ட்
இது வந்து ஸ்பூன்ல போறதால கையில போட்டா இன்னும் நல்லா இருக்கும். பார்க்கவே ஒரு பிரெட் மாதிரி எனக்கு தெரியுது, பட் அந்த அளவுக்கு ஸ்லைஸ் அதோட அது ஃபிஷோட ஸ்லைஸ் ஃபிஷோட ஸ்லைஸ் அந்த அளவுக்கு அழகா கட் பண்ணிருக்கீங்கல்ல போன்லெஸ். சோ இது பாத்தீங்கன்னா இதுல நிறைய இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. இது எப்படி பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, நார்மலா பண்ற மாதிரி அந்த ஃபிஷ் மேல அந்த சாஸ், ஆமா சாஸ் கொடுத்து உங்களால் அந்த கோட்டிங்ஸ்லாம் கொடுத்து பெப்பர் அதில் பெப்பர் சாஸ் அதில் உள்ளே கொடுத்து பேக் பண்ணிவிட்டு அதில் இது பண்ணியிருக்கோம், ஃப்ரை பண்ணிவிட்டு அது மேலே கார்னிஷ் பண்ணியிருக்கோம். ஓகே, இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. சரி, சாப்பிட்டு தரலாமா சார்? கண்டிப்பாக. அருமையாக சார். ஆக்சுவலாக இந்த ஃபிஷ்ஷுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும்ல, அந்த டேஸ்ட்டே தெரியாமல் நார்மலான ஒரு சிக்கன் மாதிரி இருக்குது. ஃபிஷ்ஷோட இது தெரியாது உங்களுக்கு, ஃபிஷ்ஷோட டேஸ்ட் இல்லை. அந்த சாஸ் சீரியஸாக சூப்பராக இருக்குது. சாஸ் எப்படி நீங்கள் வந்து நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? நம்மளே ப்ரிப்பேர் பண்ணுறோம். அது நேச்சுரலில் வரும், அது பெப்பர் சாஸி போட்டு அது கார்னர் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக ஸ்டஃபிங் ஆகிடும் உங்களுக்கு. அண்டு லைக் மெல்லும் போது தெரியுது அந்த டேஸ்ட், ஃபிஷ் டேஸ்ட் இல்லாமல் அந்த சாஸ் மிக்ஸ் ஆகும்போது இந்த நார்மலான வெஜிடேரியன் ஃபுட் மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக நாட் லைக் இன் நான் வெஜிடேரியன். அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல் தெரியாது. ஆமாம், சிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷை சாப்பிட்டதுக்கப்புறமா பக்கத்தில் அப்படியே அந்த மாதிரி ஸ்மெல் வரும், பட் இதெல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன் அந்த ஃபிஷ்ஷில். கண்டிப்பாக அந்த மாதிரி அந்த கொடுத்துருக்க மசாலா ஐட்டம்ஸ் ஸ்டஃபிங்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். நல்ல அந்த கவுச்சு ஸ்மெல்லும் அந்த ஸ்மெல்லே வராது, எதுவுமே இருக்காது. நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஸ்டஃபிங்காக இருக்காது, ஹார்டாக இருக்காது, சாஃப்டாக இருக்கும். அதான் லைக் நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரெட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதான் அந்த ப்ரெட் மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து சாஸ் இருக்குது சார், இந்த சாஸ் வந்துட்டு எப்படி நான் கேட்கும்போது நிறையா லெமன் ஆட் பண்ணணும், அண்ட் வினிகர் இதுவுடைய ஒயிட் இருக்கு இல்லையா, அதை வந்து அதை போட்டுட்டு அதில் லெமன் ஆட் பண்ணிவிட்டு பெப்பர் இதை அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்டஃபிங் பண்ணணும். அப்போ தான் அது உள்ளே போகும். ஓ, எக்குள்ள லெமன் மிக்ஸ் பண்ணி எக்கோட ஒயிட் ஒயிட், ஆமாம், அப்போ தான் அந்த ஸ்டஃபிங் கோட்டட் அதில் வரும். ஓகே, அதை பண்ணுறாங்க. பட் அந்த லெமனோட டேஸ்ட் எனக்கு வந்து வரல போயிடும். அந்த கொஞ்சமாக தான் போடணும், ரொம்ப போட்டால் அதோடய ஃப்ளேவர் போயிடும்ல, ஃபிஷ்ஷோடைய ஃப்ளேவர் கொஞ்சமாக இருக்கணும். நீங்கள் ஏன்னா ஃபிஷ் சும்மாலே எல்லாமே பண்ணிட்டோம்னா அது என்ன என்னென்னு பொருள்னு தெரியாமல் போயிடும் உங்களுக்கு. இந்த சாஸ் இந்த வந்து ஒன்லி ஃபார் ஃபிஷ் தான். கண்டிப்பாக இந்த சிக்கன்லேயோ மட்டன்லேயோ போட்டால் இந்த டேஸ்ட் விட தான் வராது வராது. இந்த புக்கட் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம். அண்ட் எல்லாமே சிக்கனோட டேஸ்ட்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. பிகாஸ் இது நார்மலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபிஷ்ஷே பிடிக்காது. அந்த மாதிரி இல்லாமல் சிக்கன் மாதிரி ஸ்லைஸாக பண்ணி இந்த சிக்கனாக ஃபிஷ்ஷாக அப்படின்னு கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். அந்தளவுக்கு இருக்குது புக்கட் ஃபிஷ் சார். இந்த புக்கட் ஃபிஷ் இந்த ஃபிஷ்ஷை வந்து டெய்லியும் நீங்கள் வந்து டெய்லி ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி போடுறது, ஒன் ஹவர் முன்னாடி அதை இது பண்ணிவிட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு மசாலா போட்டு உள்ள வைக்கணும். அது வந்த உடனே அப்போ தான் அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தா தான் நல்லா இருக்கும். ஓகே, இல்லைனா அந்தளவுக்கு குவாலிட்டி வராது. இது வராது. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த புக்கட் ஃபிஷ் வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை தான், வஞ்சரம் தான். நீங்கள் சொன்ன மாதிரி வஞ்சரம் மட்டும் பண்ண முடியும், வேறு எந்த மீன் பண்ணாலும் டேஸ்ட் வராது, இந்த குவாலிட்டி வராது. குவாலிட்டி இது எது கூட வச்சு இதுக்கு ஒரு சைட் டிஷ், எப்பவுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு சைட் டிஷ் இருக்கும். கண்டிப்பாக புக்கட் ஃபிஷ்க்கான சைட் டிஷ் சாஸ் கொடுக்கலாம், மைனஸ் சாஸ் இருக்குது. இந்த சாஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம அதை தொட்டு சாப்பிட்டுக்கலாம், நல்லா இருக்கும். அதான் ஓகே, புக்கட் ஃபிஷ்க்கு வந்து செம்மையான ஒரு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா மயோனிஸ் ஆமாம், மைனஸ் கூட இந்த புக்கட் ஃபிஷ் வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்க காம்பினேஷன் நல்லா இருக்கும். அந்த காம்பினேஷன் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? கண்டிப்பா சார், புக்கட் ஃபிஷ் நீங்கள் சொன்ன மாதிரியே செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. அந்த டபுள் ஏ சாஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ அடுத்து எங்களுக்கு என்ன செஞ்சு தர போகிறீங்க? அடுத்த ஒரு கானாடு காத்தான் பெப்பர் சிக்கன். ஒன்று கானாடு காத்தான் பெப்பர் சிக்கன். நீங்கள் என்ன சார் உங்களோட டிஷ்லாம் பார்த்தீங்கன்னா காரைக்குடி ட்ரெடிஷனான பிளேஸ் அது. ஓகே, காரைக்குடி அந்த செட்நாடு ஸ்டைலில் வர்றது, அதனால் அந்த ஊர்லேருந்து அந்த பவுண்டர்ஸ் அதெல்லாம் ஸ்டார்ட் ஆன. அந்த கானாடு காத்தானுங்கிறது ஒரு ஊர் பேர் இல்லையா? ஆமாம் ஆமாம், ஒரு செட்டிநாடில் ஒரு ஊர் செட்டிநாடு. ஸோ அந்த மாதிரி அங்கே கானாடு காத்தானில் வந்து பழைய ஆளுகள் வந்து நிறைய அந்த செட்டிநாடு அந்த டிஷஸ்லாம் செஞ்சு நிறைய சுவையாக கொடுத்த ஒரு ஊர் அது. ஸோ அந்த டிஷ் நம்ம வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு அந்த பண்ணிருக்கீங்க. கண்டிப்பாக. கர்நாடகா சிக்கன் எப்படி செய்யுது செய்முறை? கர்நாடகா அதான் போன்லெஸ் சிக்கன் தான் அது, அதில் பெப்பர் நிறைய ஆட் பண்ணிவிட்டு. ஓகே, ஆக்சுவலி பெப்பருங்கிறது வந்து ஹீட்னு சொல்லுவாங்க, ஆக்சுவலி ஹீட் கிடையாது, உடம்புக்கு நல்ல நல்லது. பெப்பர் மட்டும் ஹீட் இல்லை, சிக்கன் ஹீட்னு சொல்லுவாங்க நார்மலாக. பட் அதனால் இது வந்து ரொம்ப நேச்சுரல் ஃபுட்டாக பண்ணுறதுனால கொஞ்சம் அந்த ட்ரெடிஷன்ஸ் நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது, அது எந்த இதுவும் பிரச்சனையும் இருக்காது, சாப்பிட்றதுக்கு நல்லா இன்டெஜஸ்ட். கர்நாடகா தான் சிக்கனுக்கு நீங்கள் வந்து என்ன கோழி யூஸ் பண்ணுறீங்க? பிகாஸ் இது வந்து நாட்டுக்கோழி தான் அங்கே யூஸ் பண்ணுவாங்க.
எடுத்து தான் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கானாடு காதன் அப்படின்னா அந்த அந்த கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து கையிலே அரைச்ச மசாலா அப்படிலாம் யூஸ் இப்போ அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இங்கே அந்த மாதிரி யூஸ் அதை மாதிரி அம்மியில் அரைச்சி தான் பண்ணிட்டு அம்மியில் அரைச்சி தான் பண்ணுறீங்க. சூப்பர். அம்மியில் அரைச்சி பண்ணுறீங்க. என்ன மாதிரி மசாலாஸ்லாம் ஆட் பண்ணுறீங்க? அதில் வந்து நேச்சுரல் கிரேனியஸ் தான். அவர் வெங்காயம், சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம், ஆமாம், மிளகாய், வரமிளகாய் வந்து, ஜீரகம், சோம்பு, இந்த ஐட்டம்லாம் போட்டு தான் அதை செய்கிறது. இது வந்து சிக்கன் இல்லாமல் நான் இப்போ மட்டன் ஆட் பண்ணால் அந்த டேஸ்ட் எனக்கு கிடைக்குமா? மட்டனுக்கு நான் கொஞ்சம் சின்ன ஃப்ளவர்ஸ் மாற்றி வச்சுருப்போம். அது பண்ணலாம். வேறு மாதிரி கர்நாடக சிக்கன் அப்படின்னா கர்நாடக சிக்கன் மட்டும்தான். ஆமாம், வேறு மட்டன் போட்டால் அது வந்து வேறு மாதிரி போயிடும். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடக சிக்கன் அப்படின்னு பேரே செம்மையாக இருக்குல்ல, இந்த டிஷ்ஷில் என்னென்னலாம் ஆட் பண்ணுறாங்க, எப்படிலாம் செம்மையாக செய்கிறாங்க அப்படிங்கிறது கிச்சனில் போய் பார்க்கலாமா? வாங்க. போட்டு அந்த லெமன் ஸ்குவாஷ் லைட்டாக கொடுத்துட்டு அந்த புளிப்பு சன் வரதாக கொடுத்துட்டு ரெடி பண்ணது பண்ணிட்டு பெப்பர் 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 முக்கியமான பெப்பர் அந்த கருப்பு மிளகு இருக்குல்ல அதை போட்டு அப்படியே அந்த உள்ளே பண்ணணும். அதில் வந்து அந்த ஸ்டஃபிங் அந்த காரம் வந்து அதில் ஏறணும். ஆமாம், வரமிளகா போடணும். வரமிளகா, தக்காளி, இந்த ஐட்டம்லாம் போட்டு நீங்கள் கொடுக்கும்போது இந்த ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், அது உங்களுக்கு தெரியும் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். என்ன அதில் ஃப்ளேவர் வருதுன்னு சொல்லுங்கள் சாப்பிட்டு. ஸ்பைஸியாக டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட்டு. பட் நீங்கள் கேட்ட மாதிரி இது என்ன ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம்தான். பிகாஸ் பெப்பருடைய பெப்பர் தூள் அதில் போடுறதுனால நேச்சுரலாக இருக்கும். காரம் ஆனால் தெரியும் கொஞ்சம். ஆ, அந்த ஸ்பைசினஸ் தெரியும், பெப்பருடைய காரம் தெரியும். பட் வரமிளகா கொஞ்சம் போடணும், அந்த ஃப்ளேவர் கோசரம், வாசனை கோசரம். மற்றபடி கொஞ்சம் தக்காளி போடுவாங்க. இல்லை, நீங்கள் சின்னவங்க ஆட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டேஸ்ட் அது நல்லா தூக்கில் தெரியுது. சின்னவங்க சின்ன சின்ன சாப் பண்ணிட்டு வந்து போட்டால் இன்னும் டேஸ்ட் ஆட் பண்ணுறது. பெரியவங்க சின்னமாக சாப் பண்ணிட்டு அதில் போட்டு கார்னிஷ் பண்ணுறது. ஓகே, அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வரணுங்கிறதுக்காக. ஓகே, எப்படி டேஸ்ட் நல்லா இருக்குங்களா? டேஸ்ட் செம்மையாக இருக்குது. ஸோ இது சிக்கன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பிராய்லர் சிக்கன், இது நாட்டுக்கோழியில் பண்ணால் நல்லா இருக்குமா? இருக்கும், கொஞ்சம் ஸ்டஃப்பாக இருக்கும், கொஞ்சம் திக்காக இருக்கும். அது திக்கோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பட் இதுதான் மோஸ்ட்லி லைக் பண்ணுவாங்க, நம்ம இமிடியேட்டாக பண்ணி கொடுக்குறதுக்கு. அதில் கேட்டாங்கன்னா பண்ணி கொடுப்போம். ஸோ இது கஸ்டமைஸ் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க? லைக் ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா சில பேருக்குலாம் காரம் வந்து பெப்பர் பிடிக்காது. ஆமாம், எனக்கு பெப்பர் பிடிக்காது, பட் எனக்கு இந்த டிஷ் ஷாப் பண்ண ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த பெப்பர் தெரியுதா? அந்த ஸ்வை எனக்கு ஆக்சுவலாக அந்த பெப்பர் டேஸ்ட் இல்லை, பட் அந்த ஸ்பைஸ்னஸ் தெரியுது. அதுதான், அதோட அதான் பெப்பரோடைய ஸ்பைஸ்னஸ் தான். அது வரமிளகாவில் அவ்வளோ வராது, அந்த ஸ்பைஸ்னஸ் வராது. ஏன்னா வேறு நம்ம வந்து எந்த பொடி போடல, மிளகா பொடி போடல, வேறு பெப்பரில் தான் அந்த காரத்தை கொண்டு வந்திருக்கோம். பெப்பரில் இப்போ மிளகா பொடியே இல்லாமல் பெப்பரில் ஒரு காரத்தை கொண்டு வந்துருக்கோம். ஸோ அதான் வந்து அந்த கிராமத்து சமையல் சொன்ன மாதிரி இந்த கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மிளகா இந்த மாதிரி மசாலா ஐட்டங்களை மசாலா ஐட்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஆமாம், சில பேர் குழந்தைங்களாம் வந்து ஸ்பைஸ்னஸ் வேணாம் அப்படின்னா ஸ்வீட்னஸ் ஆட் பண்ண முடியுமா? இல்லை, ஸோ கொஞ்சம் பெப்பர் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, அதுதான் பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்க இங்கிலீஷ் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இது வந்து டெண்டர் சிக்கன். அது வெயிட் வந்து ரொம்ப ஒரு 500-600 கிராம்ஸ் கோழியில்.
பண்ணால் தான் இந்த மாதிரி இளம் கோழியை சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்ட்னஸாக இருக்கும். ஆமாம், சொன்ன மாதிரி நீ சாஃப்ட்னஸ் சொன்ன மாதிரி தான் தெரியுது. ஆமாம், இல்லை ரொம்பவே இருக்குது. பிகாஸ் ஆமாம், வேறு கோழியெல்லாம் நீ பார்த்தீங்கன்னா ஒரு சிப் சிப்பாக வரும், பல்லு பல்லாக வரும், சக்கையாக வரும். அப்படியே மெல்றது வந்து நம்ம சாப்பிட்றது பக்கத்து டேபிள் கேட்குறோம். ஒரு கிலோவுக்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த மாதிரி வந்துடும். இது ஒரு 700 சிக்கன், 600-700 கிராம்ஸ் தான் வரும். அந்த மாதிரி கோழி தான் பண்ணணும். அப்போ தான் இது நல்லா வரும். அந்த மாதிரி இந்த நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்னும் 5 பெப்பர் சிக்கன் ட்ரை, இன்னும் வேறு வேறு 5 பெப்பர் சிக்கன் சொல்லிட்டு, இன்னும் போன்லெஸ் சிக்கன் ஒரு 3-4 டைப் இருக்குது. அப்போ அது நிறைய இருக்குது. அந்த மாதிரிலாம் பார்க்க முடியும். ஆமாம், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்குலாம் வந்துட்டு போன் இருக்க சிக்கன்லாம் சாப்பிட முடியாது இந்த பல்லு ப்ராப்ளம்னால. பட் அவங்கெல்லாம் இதை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணால் செம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நானும் இதை டேஸ்ட் பண்ணுறேன். கானாடு காத்தான் சிக்கன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி அடுத்து நான் என்ன சாப்பிடணும்னு தெரிஞ்சுக்கணுமா, நம்ம சொன்ன மாதிரி கானாடு காத்தான் சிக்கன் செம்ம டேஸ்ட்டாக அருமையாக இருந்துச்சு. அடுத்து நீங்கள் என்ன செஞ்சு தர போகிறீங்க? ஹரபரா சிக்கன். ஹரபரா சிக்கன் பேரே செம்மையாக இருக்குது, டிஃப்ரெண்டாக இருக்குது. எங்கள் ட்ரெடிஷன் ஃபுட்டில் இது ஒரு ஐட்டம். இது ஒரு ட்ரெடிஷன் ஃபுட். ஓகே, ஹரபரா சிக்கன் அப்படின்னா வந்து எந்த ஊர் ஃபுட்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் பேரே செம்மையாக இருக்குது. ஆமாம், வெளிநாடு ஃபுட்டு தான். பட் நான் எங்களுடைய எந்த ஊர் மசாலா ஸ்டேட், இது ஆக்சுவலி வந்துட்டு ஒரு தாய்லாண்ட் ஃபுட். அது ஓகே. ஹரபரா சிக்கன் இது எப்படி சார் செய்யறது? இது அளவுக்கு ட்ரை ஐட்டம் தான். அது ட்ரை மசாலா போட்டுட்டு, மசாலா பேக் பண்ணிவிட்டு, பாயில் பண்ணி ஆஃப் பாயில் பண்ணிவிட்டு மசாலா போட்டு, அதுலேருந்து சிக்கன் ஆஃப் பாயில் பண்ணிட்டு நான் மசாலா ஆட் பண்ணுவீங்க. ஆமாம், லைக் ஹரபராங்கிறது வந்து ஒரு மசாலா ஐட்டம், மசாலா கோட்டிங் வந்துடும். அதில் கோட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஓகே, என்ன மாதிரி மசாலா? இது நார்மலாக எல்லோரும் சாப்பிடலாம், ரொம்ப ஸ்பைசி இருக்காது. ஹரபரா சிக்கன் ஓகே சார். அடுத்து என்ன செஞ்சு தர போகிறீங்க? அடுத்தாப்பில் காரைக்குடி மட்டன் வறுத்தகறின்னு சொல்லிட்டு, காரைக்குடி மட்டன் வறுத்தகறி. காரைக்குடி அப்படிங்கிறதே வந்து சாப்பாடு ஒரு உகந்த ஒரு ஊர்னே சொல்லலாம். எல்லாத்துக்குமே காரைக்குடி அப்படின்னா சாப்பாடு தான் ஞாபகம் வரும். கண்டிப்பாக. ஸோ காரைக்குடி மட்டன் வறுத்தகறி. மட்டன் வறுத்தகறி. ஓ, மட்டன் வறுத்தகறி. வறுத்தகறி. ஸோ மசாலா மாதிரி செமி கிரேவியாக இருக்கும். ஓகே, அதுவும் ஸ்பைசி ஃபுட்டு தான். அது சாதத்தில் சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, ஓகே, இதில் ஒன்று ஆட் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஓகே, மட்டன் கறி ஆக்சுவலாக வந்து எப்படி மட்டன் வந்து எப்படி மட்டனில் வந்து சில பார்ட்ஸ் போன்லெஸ் போன்லெஸ் பீஸ் போன்லெஸ் பீசஸ் ஆக்கிட்டு, சின்ன சின்ன போன்லெஸ் பீசஸில் அதை வந்து மசாலா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு, ஓகே, கம்ப்ளீட்டாக நல்லா குக் பண்ண வச்சுட்டு. ஓகே, பாயில் பண்ணிக்கலாம். இல்லை இல்லை, குக்கிங் தான் ஃபுல்லாகவே. மசாலா வந்து சின்ன வெங்காயம், டொமேட்டோஸ், ஓகே, அந்த சில்லிஸ் எல்லாம் போட்டு, எல்லாம் சர்வ மசாலா போட்டு, ஓகே, அதை ஆட் பண்ணிட்டு தான் அந்த அதை செய்யணும். செமி கிரேவியாக வரும். சப்பாத்திக்கு நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு மீல்ஸ் ரைஸ் சூடு சாதத்துக்கு சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே, ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது வந்து அங்கேருந்து வந்து டிஷ், இதுவும் கிராமத்தோட டிஷஸ் தான். செட்டிநாடு, செட்டிநாடு ஃபுட்டெல்லாம் இது ஒரு நம்ம காரைக்குடியில் இது ஒரு ஃபேமஸான டிஷ் தான். அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க? காரைக்குடி, செட்டிநாடு. ஓகே, அது மட்டன் வறுத்தகறிங்கிறது ரொம்ப. மட்டன் இப்போ வந்து இது சிக்கன்லாம் வந்து ஆட் பண்ணலாம் இருக்குமா? மட்டன் டேஸ்ட் வேறு, சிக்கன் டேஸ்ட் வேறு. நீங்கள் சொல்கிற போதே எனக்கு தெரியுது இது நல்லா டிஃப்ரெண்டான ஒரு ப்ரொசீஜர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க சொன்ன இந்த ரெண்டு டிஷ் எப்படி செய்கிறாங்கன்னு கிச்சனில் பார்க்கலாமா? கண்டிப்பாக. ஓகே, thank you.
இதுதான் ஹரபரா சிக்கன். ஆமாங்க. இது ஹரபரா அப்படியே. இது வந்து ஆக்சுவலி வந்து மின்ட் ஆட் பண்ணி போடுறது. ஓகே, இது மூணுமே வேற வேற டேஸ்ட். வேற வேற டேஸ்ட். நான் நினைச்சேன் கலரிங் ஆட் பண்ணிருக்கீங்க. இல்ல இல்ல, வேற வேற டேஸ்ட். ஓகே, அது வந்து மின்ட் ஆட் பண்றது, இது பெப்பர் ஆட் பண்றது. ஓகே, இது வேற ஒரு ஃப்ளேவர், மூணு ஃப்ளேவர் இருக்கு. ஓகே, நார்மலா சிக்கன் ஒரு தந்தூரி டைப். இது தந்தூரியில சுடுறது ஆக்சுவலி. பான தந்தூரி, தந்தூரியில வச்சு ஆயில் ஃப்ரை கிடையாது. ஓகே, தந்தூரி ஃப்ரை. இது தந்தூரியில பண்றது. ஆமா, சோ அதான் இது பார்க்கவே வந்து கலர்ஃபுல்லாவே இருக்கு. எல்லாமே கிரீன், எல்லோ, ஒயிட் அண்ட் மிக்ஸ். நடுவுல வந்து தக்காளியில வந்து லைட்டர் இருந்த லாம்பிங். ஆமா, லாம்பிங். அது ஆக்சுவலி வந்து நல்ல கார்னிஷ். அது சீரியஸா சூப்பரான கார்னிஷ். செம்மையா டிஃபரெண்டா இருக்கு. நான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். சோ இது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சார். கண்டிப்பா கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹராவை டேஸ்ட் பண்ணிடுவோமா? சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹராவை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிரோம். பார்க்கவே கலர்ஃபுல்ல கிரீன் கலர் இருக்கு. ஆக்சுவலி மின்ட் உடைய ஃப்ளேவர். சட்னி ஓகே. இந்த மின்ட் ஆக்சுவலி எப்படி சார் செய்கிறாங்க? நார்மலாக மின்ட் நான் இது வந்து நானே நிறைய டைம் கேட்கணும்னு நினைப்பேன். இந்த மாதிரி மின்ட் எப்படி செய்யறாங்க? கார்டு மின்ட்டோடைய மின்ட் லீவ்ஸ் போட்டு மிக்ஸியில் எடுத்துகிட்டு சால்ட் போட்டு கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணலாம். ஓ, அப்படி தான் பண்ணுறாங்களா? அதான் தந்தூரியில கம்பியில போட்டு எடுக்கிறதுனால அது வராது. இது வந்து நான் இப்ப நான் வீட்ல ட்ரை பண்றேன் அப்படினா ட்ரை பண்ண முடியுமா? ஆ, ஓவன்ல பண்ணலாம். ஓவன்ல பண்ணுமா? ஆமா, உங்களுக்கு கிரில் இருந்துச்சுனா, கிரில் மிஷின் இருந்துச்சுனா அதல பண்ணலாம். ஓகே, அது கம்பியில கோத்திட்டு இந்த மசாலா. கிரில் மிஷின் ஏனா மைகோதில வேணா கோத்திட்டு வேணா இந்த மாதிரி பண்ணலாம். அது மாதிரி ட்ரை பண்ணலாம். பட் அந்த ப்ராப்பரா வராது. இது வந்து அடுப்புக்கு அந்த சார்கோல் போட்டு பண்ணுங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த ஹீட்டுக்கு கரெக்ட்டான ப்ரொபோஷன் ரொம்ப ஜாஸ்தி வந்துட கூடாது, கருப்பாயிர கூடாது, மசாலா கரத்துற கூடாது. கரெக்ட்டான ப்ரொபோஷன்ல அப்ப ஹீட் ஆட் பண்ணுவீங்க. ஆமா ஆமா, அந்த ரோஸ்டிங் லெவல் தாண்ட கூடாது. ஆமா, பார்த்துட்டு எடுத்துட்டே இருக்கணும். அது ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. அவ்வளவு வேலை இருக்கு. ரோஸ்டிங் லெவல் தாண்ட கூடாது, இது பண்ண கூடாது. அண்ட் ஃப்ளேவர கரெக்ட்டா ஆட் பண்ணனும். அண்ட் தி சரா சிக்கன் சீசன் நைஸ். அடுத்து நம்ம சாப்பிடுறது அந்த காரைக்குடி மட்டன் வறுத்தக்கறின்னு சொல்லிட்டு. காரைக்குடி மட்டன் வறுத்தக்கறி. ஆமா, ஓ, நீங்க என்னடா அஞ்சப்பர்ல வந்தாச்சு, இனியும் நம்ம வந்து எல்லாமே நார்த் இந்தியன் ஃபுட்டா சாப்பிட்டுட்டு இருந்தோமே. அந்த மாதிரி மல்டி குசைன்ல செட்டிநாடு, பியூர்லி செட்டிநாடு. செட்டிநாடு ஃபைனலி செட்டிநாடு டிஷ் நல்லா இருக்கும். அதுக்கு வந்து காம்பினேட்டா வந்து ஒரு பரோட்டா சாப்பிட்டீங்கன்னா, தொட்டு சாப்பிட்டோம்னா பரோட்டா சப்பாத்தி எது வேணாலும் பண்ணலாம், ரைஸ் கூட போட்டுக்கலாம். பட் இப்போ ஸ்ட்ரைட்டில் சாப்பிட்றதுனால உங்களுக்கு பரோட்டா வச்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அது பார்த்து பரோட்டா செம்மையாக இருக்கும். ஸோ அதையும் சாப்பிட்டு பார்த்துலாம் சார். ஆமாம். ஸோ நீங்கள் கடைசியாக வந்து உங்கள் டிஷ்ஷை வந்து செட்டிநாடோட ஃபைனல் டிஷ்ஷை நீங்கள் கடைசியாக வைக்கிறீங்க. கண்டிப்பாக எல்லாத்தையும் பீட் பண்ணுற அளவுக்கு இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கவே வந்து செம கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. அண்ட் இது கூட பரோட்டா, இது கூட இட்லி வச்சு சாப்பிட நல்லாயிருக்குமா? இட்லி எல்லாத்துக்குமே சூட்டாகும். இட்லி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே சரியாக இருக்கும். ஆமாம், என்னதான் நம்ம பண்ணாலும் நம்ம சொல்கிற மாதிரி கையில் சாப்பிட்டா தான் அந்த டேஸ்ட் நம்ம கையில் ஃபைனலாக கை கொண்டுட்டோம். ஆமாம், ஃபைனலாக கை கொண்டுட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா காரைக்குடி மட்டன் வறுத்தக்கறி. வறுத்தக்கறி, எஸ். இது பேர் ஆக்சுவலி சொல்ல போனால் உங்களோட கடையில் இருக்க பேர் தான் சார். அதாவது இப்போ சொல்லிட்டு ஆர்டர் மட்டும் இல்லை, குவாலிட்டியும். குவாலிட்டி கண்டிப்பாக, குவாலிட்டி இருக்குது. லைக் என்ன சொன்னால் பேர் இப்போ வந்து நான் ஆர்டர் பண்ணி நான் அந்த பக்கம் கிராஸ் ஆகிறதுக்கு நான் மறந்துடுன்றது. அந்த அளவுக்கு புதுசு புதுசாக பேர் வச்சிருக்கீங்க. சாப்பாடு உடம்பு நல்ல மனசு, பட் டேஸ்ட் வைஸ் அடிச்சுக்கவே முடியாது. கண்டிப்பாக இந்த மட்டன் கறி நான் சாப்பிட போகிறேன். சொன்ன மாதிரியே, நீங்கள் சொன்ன மாதிரி கடைசியில் வச்சு எல்லாம் அடிச்சுக்கிட்டு பீட் பண்ணுற அளவுக்கு செம டேஸ்டியாக இருக்குது. அண்டு மட்டன், எனக்கு மட்டன் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா மட்டனோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ரா இதாக இருக்கும், சாப்பிடும் போது மென்னுட்டே இருக்க முடியாது. பட் அந்த மட்டனே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. டெண்டர் மட்டன் அது, இளம் மட்டன் அது, ஃபுல்லாக அது போன்லெஸ் தான் அது. நல்லாயிருக்கும். என்ன சார் இதுக்கு என்ன மசாலாஸ் ஆட் பண்ணுறீங்க? இது அரவ மசாலா தான். அது சின்ன வெங்காயம் போட்டு, தக்காளி, ஓகே, மசாலா அரவ மசாலா இருக்குல்லையா, கை அரவ மசாலா தான் போடுறோம். ஸோ இங்கேயும் வந்து எவ்வளோதான் மிஷின்ஸ் எல்லாம் வந்து வந்தாலும் நீங்கள் வந்து இந்த பர்டிகுலரான ஐட்டம்ஸ் எல்லாம் கையில் தான் பண்ணுறோம். மீன் குழம்பு, மீன் குழம்பு, ஐர மீன் குழம்பு, நம்ம வர விரால் மீன் குழம்பு, வஞ்சிர மீன் குழம்பு, இந்த மாதிரி மசாலா ஐட்டம் எல்லாமே கையில் தான் பண்ணுறோம். குழம்புக்கு கையில் தான் போட்டோம். நாட்டுக்கோழி குழம்பு எல்லாமே கையில் தான், கை மசாலா தான் போடுறோம். இந்த மாதிரி கொஞ்சம் குவாலிட்டிஸ் நான் கொடுக்குறதுனால தான் அந்த குவாலிட்டி வைஸ் அண்ட் எதுவுமே அடிச்சுக்க முடியாதவங்க ஈக்குவலாக கொடுக்குறீங்க. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நீங்கள் வந்து ஏதாவது நம்ம அஞ்சப்பரில் வந்து இதெல்லாம் வந்து இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன சொல்வீங்க?
கண்டிப்பாக நாங்கள் அது வந்து நாங்கள் நிறைய இன்னும் நிறைய பண்ண காத்துட்ருக்கோம். ஓகே, எங்களுடைய வாழிக்கடைகளுக்கு நிறைய இன்னும் புது புது வெரைட்டிஸு, இன்னும் குவாலிட்டி ஃபுட்ஸு, இன்னும் என்ன அளவுக்கு நாங்கள் பண்ண முடியுமோ, ஓகே, அச்சீவ் பண்ண முடியுமா பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் இதில் இருக்கோம். இன்னும் அதுக்கான விஷயங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்குறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அந்தளவுக்கு எங்களுடைய குவாலிட்டி, குவான்டிட்டி, ரேட் வைஸ் அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே சஃபிஷியண்டாக இருக்கும், ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். நாம்பேஷன்ஸ், எங்களுடைய சர்வீஸு எல்லாமே அந்த மாதிரி இதில் கொண்டு வந்துட்ருக்குறோம். பெப்பர் ஸ்டுடியோ டிவி மூலியமாக நான் வந்து வியூவர்ஸை பார்த்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எங்களுடைய வாடிக்கையாளர்களை பார்க்குறதுக்கு எங்களுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக அமைஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப நன்றி. அதனால் கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் வந்தீங்கன்னா நீங்கள் எல்லா டிஷ்ஷும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அண்ட் முக்கியமாக இந்த ஹரவரா சிக்கனும் அந்த கடைசியில் நான் சாப்பிட்ற இந்த டிஷ்ஷும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அவ்வளோ அருமையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ இதை சொல்லிட்டே இருக்கணும்னா நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்து வர நான் ஒரு வேறு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், திஸ் பாய் ஃப்ரம் ராகேஷ். பாய்.